உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான். இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. எஸ், 90ஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட்ல இதுவும் ஒண்ணு. நட்பு அப்படின்னு சொன்னாலே ஒரே கருவுல ஒட்டி பிறக்காட்டியும் உணர்வோடு உறவாடுற ஒப்பற்ற ஒரு நித்தியமான உறவு தாங்க நட்பு. எத்தனை வழிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தொடச்சு போடுற மனிதனுக்கு கிடைச்ச மூணெழுத்து மந்திரம் தான் நட்பு. ஆதி காலத்துல இருந்து சிறந்த நண்பர்களுக்கு உதாரணமா நம்ம பல பேரை சொல்லிட்டு வரோம். எஸ், உதாரணத்துக்கு நீ யாருடா, என் சூர்யாடா அப்படின்னு சொன்னது போய் ஏன்னா நீ என் நண்பன்டா அப்படின்ற அந்த வார்த்தைகளை கேக்குறப்ப நமக்குள்ள ஏற்படுற அந்த சந்தோஷ சிலிர்ப்புக்கும் சிரிப்புக்கும் எல்லையே இல்ல. இன்னைக்கு கரண்ட் ஏரால ஒட்டுமொத்த இந்தியாவையே தீஸ் கைஸ் ஆர் த எபிடோம் ஆஃப் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வச்சிருக்காங்க அந்த ரெட்டையர்கள். எஸ், தோனி அண்ட் ரெய்னா பத்தி தான் இங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதினஞ்சு நாளே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுதந்திர தினமா மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ? 2019 வரைக்கும். ஆனா 2020ல வீடுகளுக்குள்ள அடைப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு இருந்த அந்த சுதந்திர தினம் வழி நிறைஞ்ச நாளா மாறுச்சு. தினமும் விழுந்து எழுற அந்த சாதாரண சூரியன் மேற்குல விழும் அந்த தருணத்துல அன்னைக்குதான் அத்தனை கண்கள்லயும் செந்நிறம் படற வீழ்ச்சியே அறியா ஒளி சூரியன் விடை பெற்றுச்சு இந்தியாவோட தென் திசையிலையும். ஆமாங்க, ஒரு உலக கோப்பையே கனவா இருக்கிற நாடுகளுக்கு மத்தியில மூணு உலக கோப்பைய வென்ற பெருமையோட பாரத தாய் ரொம்ப ப்ரௌடா கூலிங் கிளாஸ் ஸ்டைலா போட்டுக்க வச்ச தன்னிகரற்ற தலைவர் தான் நம்ம எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்றதை விட தல தோனி அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க. இவரு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு அட்சய பாத்திரம். அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி அவர் அறிவிச்ச அந்த நிமிஷம் எல்லா இந்தியர்களோட மனச புண்ணாக்குன அந்த தருணம் யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் காரணமான அந்த கொரோனாவை அடே கொரோனா அப்படின்னு கலங்கின கண்களோட கழுவி ஊத்திட்டு இருந்த டைம்ல அந்த காயத்துல மிளகா பொடி வச்சு தடவுன மாதிரி வந்துச்சு அடுத்த அறிவிப்பு. சின்ன தலன்னு தமிழக ரசிகர்கள் கொண்டாடுற ரெய்னாவுடைய ஓய்வு அறிவிப்பு. உண்மைய சொல்லணும்னா ரசிகர்களுக்கு இது பேக் டு பேக் ஷாக் அப்படின்னாலும் அதுக்காக அழறதா இல்ல இவங்களோட நட்பை பத்தி ஆச்சரியப்பட்டு பாராட்டுறதான்னு குழப்பத்திலேயே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சிஎஸ்கேவுக்குமான அந்த பந்தம் அவ்வளோ அற்புதமானது, இன்னும் சொல்ல போனா ரசனைக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால்தான் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பத்தின அறிவிப்ப சென்னையில அதுவும் சிஎஸ்கே உடைய ஐபிஎல் பயிற்சி முகாம்ல இருந்து அறிவிச்சது ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணமா பார்க்கப்படுது. தோனி ஸ்மார்டஸ்ட் பேட்ஸ்மேன், லைட் வேகத்துல இயங்குற விக்கெட் கீப்பர், உள்ளுணர்வோட செயல்படுற கேப்டன், புரிந்துணர்வோட செயல்படுற மனிதர், இப்படி எல்லாமே கிடைச்ச ஒரு ஓவரால் பேக்கேஜ். மினி கம்ப்யூட்டர் அவரோட மூளை, அது எப்பவுமே போட்டிக்கான வியூகங்களை வகுத்துக்கிட்டே இருக்கும். குறிப்பா சேசிங் அப்போ இந்த ஆதித்தனின் ஆதிக்கம் வேற லெவல்ல இருக்கும். எந்த பவுலர் அடிக்கிறது, எந்த ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும்னு மைண்ட்ல கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நினைக்கிறத வெளிய காட்டிடுறவங்கள சுலபமா வெல்ல முடியும். ஆனா இக்கட்டான சூழ்நிலையில இருக்கத்தக்க தணிக்கிற அந்த சின்ன சிரிப்பு யான பலத்தை கொடுக்கும். கூட இருக்கிற வீரர்களுக்கு தன்னோட 16 ஆண்டுகள் பயணத்துல அவர் நிகழ்த்தி காட்டிருக்கிற சாதனைகள் அளவற்றதுங்க. அதிகமான போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்ட வீரர் இவர் மட்டும்தான். மொத்தம் 332 போட்டிகள். அதிக அழுத்தத்தை தரக்கூடிய இந்த வேலைய, அதுவும் இந்தியா மாதிரி அதிக எதிர்பார்ப்புடைய நாட்டுல அவர் அதை சாதிக்க காரணமா அமைஞ்சது. அவர் செஞ்ச சாதனைகளும் வாங்கிய கோப்பைகளும் தான். 3 ICC டிராபிஸ், IPL 3 கோப்பைகள், சாம்பியன்ஸ் லீக்ல 2 கப்புன்னு அடையவே முடியாத உயரங்களை நம்ம தல அடைஞ்சாரு. 41 போட்டிகள்ல டீம் ஜெயிக்க வச்சு அதிக T20 வெற்றிகளை பதிவு செஞ்ச கேப்டனா வலம் வராரு. டெஸ்ட் போட்டிகள்லயோ முதன்முறையா, அதுவும் 2009 வருஷம் இந்திய அணிய டெஸ்ட் போட்டிகள்ல முதல் இடத்துக்கு எடுத்துட்டு போனாரு. பேட்ஸ்மேனா சேசிங்ல இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதுல இவரோட ஆவரேஜ் ரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 102.72,
உலகத்திலேயே முதல் நிலையில இவர் தாங்க இருக்கிறாரு. 100க்கு மேல இந்த ஆவரேஜ வச்சிருக்கிற ஒரே கிரிக்கெட்டர் இவர் தாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்காக 6வது இடத்துல ஆடி 10,000 ரன்களை குவிச்ச ஒரே வீரரும் நம்ம தல தோனி தாங்க. ஓடிஐல ஹையஸ்ட் ஸ்கோர் பை த விக்கெட் கீப்பர் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரரான இவர் 359 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. மொத்தமா விக்கெட் கீப்பரா வேற யாரும் இந்த மாதிரி ஒரு சாதனைய செய்யல. ரெண்டாவதா விக்கெட் கீப்பரா அதிகபட்சமா கிட்டத்தட்ட 17,266 ரன்கள் எடுத்த ஒப்பற்ற கிரிக்கெட்டரும் இவர் தாங்க. பெஸ்ட் பினிஷரா கொண்டாடப்படுற இவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 13 முறை சிக்ஸ் அடிச்சு அந்த மேட்சையும் முடிச்சு வச்சிருக்காரு. இவர் பண்ண இந்த சாதனைகளை ஒரே வீடியோல சொல்லி முடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பல சாதனைகளோட சகாப்த சரித்திர சக்கரவர்த்தியா இருக்கிறாரு நம்ம தல தோனி. தோனி அப்படின்னா அன்டவுட்லி எ லெஜண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா ரெய்னா கேப்டனா விக்கெட் கீப்பரா தோனி அடைஞ்ச சிகரங்களை அடையாட்டாலும் பவுலரா பேட்ஸ்மேனா ஃபீல்டரா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இந்தியாவுக்கு கிடைச்ச பொற்கவசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேருக்குமே இடையே நிறைய ஒற்றுமைகள் இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சராசரியான குடும்ப பின்னணியில இருந்து வந்தாங்க. சுறாக்கள் உலாவும் இந்த கிரிக்கெட் உலகத்துல தங்களை நிலைநிறுத்திக்க போராடினதுன்னு நிறைய விஷயங்கள்ல தங்களுக்குள்ள பொருந்தி போனாங்க இந்த ஸ்பார்க்லிங் டுவோ. தொடக்க காலத்துல போட்டிகள் நடக்கிறப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது வெறும் தரையில தான் படுப்பாங்களாம். இதுக்கு ஏன் இப்படி பண்றேன்னு மத்தவங்க கேள்வி கேட்டா இது எனக்கு பழக்கமான விஷயம், இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு பதில் சொல்வாராம் ரெய்னா. ஆனா தோனியோ கேள்வியே கேட்காம அவர் கூட போய் படுத்துப்பாராம். அவ்வளவு அற்புதமான ஆழமான ஒரு புரிதல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருந்திருக்கு. ஏன்னா புரிதல் இருக்கிற இடத்துல கேள்விகளே இருக்காது பாருங்க, புரிதல் இல்லாத இடத்துல கேள்விகள் மட்டும்தான் மிஞ்சும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தடுத்த வருஷங்கள்ல தங்களுடைய டெபியூ போட்டிகள்ல ஆடி தங்களை இந்திய அணியோட இவங்க இணைச்சுக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான நட்பு பூக்க காரணமா இருந்தது சிஎஸ்கே தாங்க. சென்னை இவங்க ரெண்டு பேரோட இன்னொரு தாயகமா மாற தல சின்ன தலன்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க தமிழக ரசிகர்கள். இவங்க ரெண்டு பேருடைய விளையாடுற ஸ்டைலும் மொத்தமாவே வேறு மாதிரியா தான் இருக்கும். ஆனா நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதான் அப்படின்னு எதிரணி பவுலர்களுடைய ஒட்டுமொத்த பொறுமையும் சோதிச்சு டீம் கேப்டனை நம்பிக்கை இழக்க வச்சு கருணையே இல்லாம வெற்றிய தங்களோட பக்கம் திருப்பிப்பாங்க இந்த காட்டடி கனவான்கள். முக்கியமா ஐபிஎல் போட்டிகள்ல இது நிறையவே நடந்திருக்கு. நம்மளும் அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கோம். ஆப்போனன்ட் டீம் நாம தான் வின் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அந்த தருணத்துல மிடில் ஓவர்ல 1s 2s மாத்திர அந்த தோனியோட சீக்ரெட் வெற்றி ஃபார்முலாவை பயன்படுத்தி டார்கெட்டை நெருங்கி கடைசி ஓவர்கள்ல அதிரடி அர்னால்டுகளா மாறி வெற்றிய தன்வசமாக்கிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்போனன்ட் டீமோட நிம்மதி பெருமூச்ச ஏக்க பெருமூச்சா மாத்திடுவாங்க. இதனாலதான் ஐபிஎல்ல அதிக சிக்ஸ்களை அடிச்சவங்க பட்டியல்ல தோனி 3வது இடத்துலயும் ரெய்னா 5வது இடத்துலயும் அதிக ஃபோர்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியல்ல ரெய்னா 2வது இடத்துலயும் இருக்காங்க. இது மட்டுமா, ஐபிஎல்ல அதிகமான போட்டிகள்ல வெற்றி பெற்ற கேப்டன் தோனினா அதிக போட்டிகள்ல விளையாடின வீரர் ரெய்னா தாங்க. இதுக்கெல்லாம் மேல ரெய்னா ஐபிஎல்ல தோனிய தவிர வேற எந்த கேப்டனுக்கும் கீழே விளையாடினதே இல்ல. ஏன்னா சிஎஸ்கே டீம் உடைய அந்த தடை காலத்துல கூட தோனி புனேவுக்காக ஆட ரெய்னா குஜராத் அணியோட கேப்டனா விளையாடினதுனால வேற எந்த கேப்டன் கீழையும் ஆடினது இல்ல அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணுங்க. இப்படி சிஎஸ்கே விளையாடுற ஒவ்வொரு போட்டியிலையும் இந்த இணைய ரசிச்ச ரசிகர்களுக்கு 1s 2s மாத்திர அந்த வித்தைய தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிப்புலையும் அவங்க பின்பற்றுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல. கிரிக்கெட் பிடிக்கும் தான், ஆனா அதை விட அதிகமா உன்னை பிடிக்கும்னு தோனிய பார்த்து ரெய்னா சொல்லாம சொன்னதை போலதாங்க இவங்களோட ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பு இருந்துச்சு. இப்போ சென்னையில நடந்துட்டு வர 2020 ஐபிஎலுக்கு முந்தைய பயிற்சி முகாமுக்கு முன்னாடி இந்த இணை சந்திச்சுக்கிட்டாங்க. ஐபிஎல் ப்ரிப்பரேஷனுக்காக 2020 மார்ச் அப்ப இங்க வந்திருந்தாங்க. அந்த கேம்ப் அப்ப நம்ம ரெய்னா தோனிய வரவேற்ற விதம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு முறை தோனி இப்படி சொல்லியிருந்தாரு, என்னோட செல்ல பிராணிகளான நாய்கள் என் மேல கொண்டிருக்க அன்பு என்ன நெகிழ செய்யும். நான் போட்டியில வென்று வருகிறேனா தோல்வி அடைகிறேனா என்பதை பொறுத்து அதோட அன்பு மாறதில்ல. இட் லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த அன்பு தாங்க நட்புக்குரிய அடிப்படை குணமும் கூட.
தோனி வெற்றி தலைவனா கொண்டாடப்பட்ட பொழுதுகள்லயும் ஒரு கட்டத்துல சில உதாசனங்களை சந்திச்ச பொழுதுகள்லயும் அவர் மேல ரெய்னாவோட அன்பு ஒரே மாதிரியா தான் இருந்துச்சு. அதனாலதான் கேம்புக்கு வந்த தோனிய கழுத்துல முத்தம் கொடுத்து அவர் வரவேற்ற விதம் பாக்குறவங்க எல்லாரையுமே நெகிழ வச்சு கண் கலங்க வச்சுது. அதே மாதிரி தோனியும் ரெய்னாவோட ஒவ்வொரு இக்கட்டான தருணங்கள்லயும் உற்ற நண்பனா உடன் இருந்திருக்காரு. இத பல சந்தர்ப்பங்கள்ல ரெய்னாவே சொல்லிருக்காரு. சமீபத்துல வந்த நண்பர்கள் தினத்துக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியிட்டிருந்த சிறப்பு வீடியோவுல தோனி அண்ட் ரெய்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நட்பை பத்தி காட்டியிருந்தாங்க. அந்த வீடியோல கமெண்ட் செஞ்சிருந்த ரெய்னா இந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு, மஹிபா இஸ் நாட் அ ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், ஹி ஹாஸ் பீன் மை கைடிங் ஃபோர்ஸ், மை மென்டார் அண்ட் ஆல்வேஸ் பீன் தேர் இன் த ஹார்டஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இவங்களோட இந்த அழகான ஆழமான நட்போட ஆழத்தை சொல்ல இதுக்கு மேல வார்த்தைகளே தேவை இல்லைங்க. சிஎஸ்கே என்ற தேரை வெற்றியை நோக்கி வழிநடத்தி போன பார்த்த சாரதியா தோனி திகழ்ந்தாருன்னா பார்த்தாவா இருந்தது ரெய்னா தாங்க. தோனி அவர் மேல வச்ச நம்பிக்கைய ஒரு தடவை கூட அவர் பொய்யாக்குனதே இல்ல. 2008ல இருந்து தொடர்ந்து 7 சீசன்கள்ல 400 ரன்களை அடிச்ச ஒரே வீரர் அவர் தாங்க. அதே மாதிரி ஐபிஎல், சாம்பியன்ஸ் லீக், டி20 அப்படின்னு மூணு ஃபார்மட்லயும் 100 அடிச்ச ஒரே இந்திய வீரரும் இவர் தான். சரி, பேட்டிங்ல தான் தோனிக்கு தோல் கொடுத்தார் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பவுலிங்லயும் பின்னி பெடல் எடுப்பாரு. கங்குலிக்கு எப்படி விக்கெட் தேவைப்படுறப்பெல்லாம் பந்து சச்சின் கைக்கு போகுமோ அதே மாதிரி தோனிக்கு விக்கெட் தேவைப்படும் போதெல்லாம் பந்து ரெய்னாவோட கைக்கு தஞ்சம் புகும். இதுல பியூட்டி என்னன்னா அந்த பந்தை அவர் வீசி முடிச்சதும் பேட்ஸ்மேன் பெவிலியன் நோக்கி பெட்டிய கட்டுவாரு. சரி, ஃபீல்டிங் பத்தி கேட்டா அத பத்தி கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சேவல் கூவிடும்னு வடிவல் பாணில தாங்க பதில் சொல்லணும். தோனி தூணா நிக்கிறதுனால எப்படி ஸ்டெம்புக்கு பின்னாடி பந்து போடுறது, எப்படி அது பேட்ஸ்மேனோட டேஞ்சர் ஜோனோ, அதே மாதிரி ரெய்னா பக்கம் கேட்சுக்காக பந்து போனா பேட்ஸ்மேனுக்கு அது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்க. கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஒன்னாவே இணைஞ்சு பயணம் செய்யும் தண்டவாளங்கள் மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரும் சிஎஸ்கே எக்ஸ்பிரஸ் புல்லட் ட்ரெயினா மாத்தி காட்டினாங்க. சரி, ஐபிஎல் எல்லாம் சரி, சர்வதேச போட்டிகள்ல என்ன பண்ணுச்சு இந்த ஜோடின்னு கேட்டீங்கன்னா, நானும் நீயும் தான் ஆடுகிற போது அசந்து நிக்கும் ஊரு, விசில் அடிக்கும் பாரு, டாப்பு டக்கரு ஜோடின்னு பேசும், ஆக மொத்தம் தேசம் வாழ்த்துக்களை வீசும்னு கமல் பிரபுதேவா கூட்டணி பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வரும். ஒரு நாள் போட்டிகள்ல இந்த இணை 5வது விக்கெட்டுக்கு சேர்த்த ரன்கள் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, யாருமே இது வரைக்கும் அந்த ரன்களை முறியடிக்க முடியாத சாதனைங்க. எஸ், கிட்டத்தட்ட 2421 ரன்களை இந்த இணை எடுத்திருக்காங்க. மொத்தமா பார்க்க போனா 56.90 ஆவரேஜோட குவிச்சிருக்கு இந்த ஜோடி. இதுல இவங்க எடுத்த செஞ்சுரிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 100 தாண்டி போகும். இதுல அதிகபட்சம்னா ஜிம்பாப்வேக்கு எதிரா 2015 உலக கோப்பை போட்டியில இந்த இணை குவிச்ச ரன்கள் தாங்க. எஸ், கிட்டத்தட்ட 196 ரன்களை இவங்க எடுத்திருந்தாங்க. இதுதான் உலக கோப்பை போட்டிகள்ல சேசிங்ல ஒரு இந்திய ஜோடி சேர்ந்து அடிச்ச அதிகபட்சமான ரன்கள். இப்படி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பின நேரத்துல எல்லாம் மிடில் ஆர்டர்ல அசைக்க முடியாத ஆபத் பாந்தவர்களா டீம் தோல்வியில இருந்து இந்த இருவர் கூட்டணி மீட்டெடுத்த சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. 2009 நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில 136 ரன்களும், 2014 இங்கிலாந்தை இடிஞ்சு போய் உட்கார வச்ச 144 ரன்களும், 2011 லார்ட்ஸ்ல அதே இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில 169 ரன்களும், 2015 ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில 196 ரன்கள்னு அத்தனையும் தரமான சம்பவங்கள். இவங்க ரெண்டு பேரும் பிச்ல ஒன்னா சேரும் தருணத்துல எல்லாம் ஒன்னு கூட்டிட்டாங்க யா, ஒன்னு கூட்டிட்டாங்க அப்படின்றதுதான் ஆப்போனன்ட் டீமோட மைண்ட் வாய்ஸாவே இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தான் ரெண்டு பேரும் விளையாடின கடைசி டெஸ்ட் போட்டி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஒரே மாதிரி நடந்திருக்கு. அதுல சிலத சொல்லணும்னா, அறிமுக போட்டியில ரெண்டு பேருமே டக் அவுட். மேற்கு இந்திய அணிக்கு எதிராக தங்களோட முதல் விக்கெட்டை எடுத்தது, 20 ஓவர் போட்டிகள்ல ஒரே போட்டியில அறிமுகமானது, பாகிஸ்தானுக்கு எதிராக 2%, பங்களாதேஷுக்கு எதிராக 1%, 2000 ரன்களை பங்களாதேஷுக்கு எதிராக கடந்தது, 5000 ரன்களை இலங்கைக்கு எதிராக கடந்ததுன்னு இவங்களுக்குள்ள தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கதாங்க செய்யுது. ஓராண்டு இடைவெளிகள்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி டெபியூ போட்டிகள்ல ஆடினாங்களோ அதே மாதிரி ஜிவா அண்ட் கிரேஷியா இவங்க பிறந்ததும் ஓராண்டு இடைவெளியில தான். ஜிவா பிறந்த அந்த சமயத்துல நேஷனல் டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு உலகக்கோப்பை போட்டிகள்ல பிஸியா தோனி இருக்க,
அந்த தகவலை தோனிக்கு தெரிவிக்க முடியாம போன தருணத்துல அது ரெய்னாவுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் மூலமா தான் தோனிக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. இதுவே இந்த ரெண்டு பேரோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பாண்டிங் பத்தி சொல்லுது. இவங்கள தொடர்ந்து ஜிவா கிரேஷியானு இந்த ரெண்டு குட்டி இளவரசிகளோட அழகிய நட்பை காட்டுற புகைப்படங்கள் மீடியா முழுக்க ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த குடும்பங்களுக்கிடையேயான அழகான பந்தம் தொட்டு தொடரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. ரெய்னா நினைச்சிருந்தா வேற ஒரு நாள்ல தன்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி அறிவிச்சிருக்கலாம், தன்னுடைய நாளா அதை மாத்தி இருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம தோனி அறிவிச்ச அதே நாள்ல அறிவிச்சது நட்புக்காக அப்படின்றதையும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பனா தோனி அவருக்கு இருந்திருக்காரு அப்படின்றதையும் நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. இவங்க ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு போனது எ வேக்கம் தட் கேன் நெவர் பி ஃபில்ட். சமன் செய்யவே முடியாத சாதனைகளை நிகழ்த்திருக்கிற இவங்களுடைய சரிதம் கிரிக்கெட் புக்கோட பக்கங்கள்ல தங்கத்துல எழுதப்பட்டிருக்கு. கிரிக்கெட் இருக்கிற காலம் வரைக்கும் இவங்களோட பேரும் அதுல கண்டிப்பா இருக்கும். ரெண்டு இதயங்களை இணைக்கிற கண்களுக்கு தெரியாத தங்க நூல் தான் நட்பு. அந்த நூலால பிணைக்கப்பட்ட இந்த அற்புத நண்பர்கள் ரெண்டு பேரும் இனி மேற்கொள்ற பயணங்கள் வெற்றியை நோக்கியே நீளட்டும். இவங்களோட இனிய நட்பு காலாகாலத்துக்கும் தொடரட்டும். சாம்ராஜ்யம் படைச்ச இந்த சாம்பியன் சாம்ராட்கள் இனிவரும் காலங்கள்ல சாமுராய்களா இந்திய கிரிக்கெட்டோட வளர்ச்சிக்காக இணைஞ்ச கைகளோட தொடர்ந்து பயணிக்கட்டும்.